ஹலோ, ஹாய், வணக்கம். என்னோட சினிமா வியூவர்ஸ், எப்பவுமே நம்ம தமிழ் படத்தில் ட்விஸ்ட்டு கொடுக்கறதுக்காகவே ஒரு கேரக்டர் ஸ்பெசிஃபிக்காக உள்ளே வரும்ல. அப்படி தமிழ் படம் டூவில் பார்த்தோன்னா அந்த போதிதர்ம கேரக்டர் தான். அதே மாதிரி பேசிக்கலி நம்ம வாட்ச் மெக்கானிக் அந்த டயலாகை சூர்யாக்கு அப்புறமா இந்த படத்தை நடித்த கேரக்டர் தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த போதிதர்ம கேரக்டர் அண்ட் அந்த வாட்ச் மெக்கானிக் கேரக்டரில் நடித்த ஜெரால்டு அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, சூப்பர். ஸோ தமிழ் படம் டூவில் வந்து அந்த ஒரு போதிதர்ம கேரக்டர் அண்ட் அந்த சூர்யாவை வந்து ஸ்பூக் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ எப்படி அந்த இது ஆக்டிங் ஆரம்பிச்சுதாங்க? நான் தமிழ் படம் டூவில் ஆக்சுவலி அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடிஷன்ஸ் எடுத்திருந்தோம், ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் காஸ்டிங் பேசிக்கலாக படத்துக்கு. ஸோ ஆடிஷன்ஸ் எடுத்துருக்கும் போது என் கோடைரக்டர் ரவிசங்கர் என்ன சொன்னார்னா, நீ பண்ணால் நல்லாயிருக்குமே என்னாரு. ஐயோ, அதெல்லாம் வேணாம் சார்ன்ட்டு விட்டுட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு டேரக்டரோட மீட்டிங்கில் இருக்கும்போது அங்கேயே அவர் நேராக சொல்லிட்டார் டேரக்டர்கிட்ட, ஜெரி பண்ணுவான் சார் அப்படின்ட்டு. ஓ, பண்ணுவாங்கன்னு சொல்லியாச்சு. பண்ணுவாங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ டேரக்டர் வந்து என்னை பார்த்துட்டு, என்னப்பா அப்படின்னாரு. மண்டே மண்டே எப்படி தலையாட்டினேன். அப்போ வந்து அவன் பண்ணால் ஹீரோவாக தான் பண்ணுவார் அப்படின்னு நக்கலாக அவர் வந்து ரவிசங்கர் சார்கிட்ட சொன்னார். நான் வந்து இல்லை சார், வில்லனாக தான் பண்ணுவேன் அப்படின்னா. போயிட்டுருக்க, வி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஷூட், எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா டேரக்டர் வந்து எல்லாருமே யங்காக இருக்காங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ அகைன் கோ டேரக்டர் தான் மறுபடியும் இந்த வாட்டி நீ பண்ணு ஆடிஷன் அப்படின்னு மிரட்டினார். ஸோ மேலே போய் ஒரு கேமரா எடுத்து நானே ரெக்கார்டு மேசல் ஒரு ஏடியோட ஹெல்ப்போட அதை டேரக்டர்கிட்ட போட்டு காமிச்சேன். நக்கலாக சிரிப்பு சிரித்தார், ஓகேப்பா அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஸோ அதில் கேஸ்டிங் கால் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி நடிக்கணுன்ற ஆர்வம் ஏதாவது இருந்ததா, இல்லை சும்மா அப்படி ட்ரை பண்ணதா அவங்க சொன்னது? இல்லை, திஸ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட். நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்டோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கீ படத்தில் ஒர்க் பண்ணும்போது அதுலேயும் வந்து வில்லனோட ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐ வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. நடித்தது வந்து வாஸ் இன்ட்ரெஸ்டிங் த ஃபேக்ட் தட் த கான்வர்சேஷன் வித் சிவா அண்ட் அதெல்லாம். ஏன்னா வென் ஐ வாஸ் டூயிங் த போதிதர்மன் கேரக்டர், ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு செமி ட்ராலி போட்டு ஒரு ஷார்ட் எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து ஃபுல் லென்த் டயலாக் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப் போகும்போது ஸ்டக் ஆக தொடங்கிடுச்சு. ஐ ஸ்டார்ட் அட் கர்சிங். ஏன் ஸ்ட்ரக் ஆச்சு? இல்லை, ஏதோ பிளாக்கேஜ், டைலாக் வரல. திரும்பி திரும்பி கற்றுவேன் ஏதாச்சும் கெட்ட வார்த்தை இல்லை. அது அவரே ஷாக் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். லைட்டை சொல்லுவார், டேய் கேமரா எங்கே இருக்குன்னு பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோ, ப்ராம்ப்ட் எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஆனால் வி ஃபினிஷ்ட் இன் ஹாஃப் அ டே வாட் வி எக்ஸ்பெக்டட். நான் பயங்கர மோசமாக பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 மணி வரைக்கும் போகணும்னு நினச்சேன். ஹாஃப் டேயில் முடிச்சாச்சு அந்த சீனை, அந்த என்டையர் கேவ் செட்டப்பில். ஸோ பரவாயில்ல, முடிச்சிட்டோம், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க. என்ன சொன்னாங்க உங்க ஆக்டிங் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமா? ரவிசங்கர் சார் தான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்து, என்ன சார் என்ன பண்ணேன் அப்படின்னு ஆடிக்கிட்டே கேட்டேன். இல்லைப்பா நல்லா பண்ணப்பா, நல்லா பண்ண எனக்கு நம்பிக்கையே வரல கிடைச்சி கிடைக்கும். இப்போவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லோரும் கதை ஊற்றுறாங்களோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அவர் தான் முதல் சொன்னார், நல்லா பண்ணியிருக்க சரி அப்படின்னாரு. சரி சார், நம்புகிறேன் அப்படின்னு விட்டுட்டு வந்தாச்சு. முடிஞ்சிருச்சு, முடிஞ்சால் போதும் அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஏன்னா இட் வாஸ் நாட் த ஆக்டிங் விச் வாஸ் டிஃபிகல்ட். அந்த ஐ வாஸ் வேரிங் அ விக், தலையில் வாஸ் லைக் ஹெவியாக இருந்துச்சு. தாடி வந்து என்னால் வாய் இதுக்கு மேலே திறக்க முடியாது. ஸோ பேசிக்கலாக தட் என்டையர் டே ஐ வாஸ் ஜஸ்ட் ஹேவிங் லிக்விட்ஸ். ஏன்னா அதை கழட்டிட்டு திருப்பி ஓட்டணுன்னா இன்னும் கம்மு ஓட்டுவாங்க, அது இன்னும் எரிச்சலாக இருக்கும்ட்டுன்னு ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆன். ஒன்லி லிக்விட்ஸ், சாப்பிடவே இல்லை. ஸோ முடிஞ்சு ஆ கழட்டுலாம் ஜாலி அப்படின்னு கழட்டி தூக்கி போட்டு வந்த ஒரு இச்சினஸ், அந்த இச்சினஸ் இட்ஸ் லைக் அப்படியே
குறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது அந்த இதை பார்த்தோம், சூர்யாவோட ஸ்பூக் பண்ணுறது பார்த்தோம்னா அப்படியே க்ளீன் ஷேவில் இருப்பீங்க, அது அதில் தான் ஆக்சுவலி அந்த ஃபேஸே தெரியும், யார் இந்த கேரக்டர் அப்படின்ற ஃபேஸே அதை தான் ரிவீல் ஆகும். அது வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் தாடி இருந்துச்சு. இப்போ சார் கிட்டே கேட்டேன், சார் இப்படியே வச்சுக்கிட்டோமா சார், என் மூஞ்சிலாம் வந்து தாடிலாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னார். மரியாதையை போய் சேவ் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு, போய் ஃபுல்லாக சேவ் பண்ணுறேன்ட்டு அப்படியே பண்ணிருச்சு. ஓகே, எப்போ சார் டைரக்ஷன் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க, எப்போ ஆரம்பிச்சு? காலேஜ் முடிஞ்சு ஒரு இனிஷியலாக வந்து ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். பட் ஐ வாஸ் ஸ்டில் ட்ரைங் அவுட் சைடில் டைரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லா இடத்துலையும் போய் யாரெலாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அங்கே போய் சிவி கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செல்வராகவன் சார் அசிஸ்டன்ஸ் தேடிட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டபோது அங்கே போய் சிவி கொடுக்கும்போது இமீடியட்டாக அவங்க ஷூட் போயிட்டு இருந்தாங்க அடுத்த நாள், சிவியை வாங்கி அப்படி ரெண்டு பக்கம் திருப்பி பார்த்துட்டு அவங்களோட அசோசியேட் ஒருத்தாங்க நாளைக்கே வந்துடு பேக்கோட அப்படின்ட்டாங்க. அப்படி என்ன இருந்தது உங்களோட இந்த இதில்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இல்லை மார்க் இருக்கும், இண்டோவில் வேலை செஞ்சேன்னு பெருசாக வந்து போல்டில் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பண்ணும் போது my learning begins from Selva sir. அதுக்கப்புறமா சார் கூட கண்டினியூ ஒர்க் பண்ணதீங்களா இல்ல அந்த படம் மட்டும்? இல்ல, I just worked that and அங்கேந்து I was doing something else. அந்த டைம்ல they call me காலிஷ் கீ படத்தோட டைரக்டர், he called me and said மயக்கம் என்ன பண்ண போறாங்க வந்து ஜாயின் பண்றியான்னு கேட்டாரு. I was in Bombay அப்போ, so I couldn't. அந்த செல்வராகன் பண்ணிட்டு இருந்த படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணது ரேஷ்மான் ஒருத்தாங்க. ஸோ ஷீ கேம் அண்ட் இன்ட்ரோ டு ஆமத் சார். ஸோ அவர் வந்து படம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சோடனே ஐ டென்ட் ஐ கால்டம் டிரெக்ட்லி வெண்ட் அகேன் அண்ட் ஹேண்டட் மை சிவி டிரெக்ட்லி டு ஹிம். அவர் உள்ளே கூப்பிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணார், சம்பளம்லாம் பெருசாக எதிர்பார்க்காத தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இப்போ தேவையில்ல சார், நீங்கள் வேலை செய்ய விட்டால் போதும் அப்படின்ட்டு சேர்ந்துட்டேன். சூப்பர். ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை படம் சார் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக 5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இரண்டாம் உலகம் விச் இஸ் நெவர் ரிலீஸ்ட், என்ட்ரன் புன்னகை, ஃப்ரான்சிஸ் மார்க்கஸ் டைரக்ஷனில் ஓய் ஒர்க் பண்ணேன், அப்புறம் காளிஷோட கீ, இப்போ வந்து அமுதன்ஸ் தமிழ் படம். இப்போ டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஹோல் ஃபுல் பேஷனேவா? சினிமாவில் இருக்கணும், அதான் பேஷன். சினிமாவில் இருக்கணும் டேரக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். டிரெக்ஷன் பண்ணணும், பட் வாட் கம்ஸ் டு யூ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டுறக்கூடாது பேசிக்கலாக, தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அதனால தான் பாம்பேயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஒரு ஏடியா ஒர்க் பண்ணுறதுனாலும் போய் போனேன். ஸோ அங்கே பெருசாக செட் ஆகலை, திருப்பி வந்தாச்சு. ஸோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டுறக்கூடாது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து டைரக்ஷன் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு கால் வருது ஹீரோவாகவும் இல்லை வந்து ஆன் கேம் பண்ணுறதுக்கு கால் வருது அப்படின்னா எதை ஃபஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? டைரக்ஷன் தான், டைரக்ஷன் தான். எந்த டேரக்டர் கூட அந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவும் மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணதே கிடையாது. எல்லாருக்கிட்டேயுமே ஏதாச்சும் கற்றுக்கலாம். ஸோ பேசிக்கலாக எங்கே கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும், எல்லாத்துலேயும் கற்றுக்கலாம். ஸோ யார்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே வந்து த ஃபேக்டர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னா ஹாப்பியாக வந்து வர ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது. செல்வராகவன் சார் கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, காலேஜ் சார் என்ன கற்றுக்கிட்டீங்க, அம்மன் சார் கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? ஈச் ஒன் ஹேஸ் ஸ்ட்ரென்த்ஸ். செல்வா சார் கிட்டேருந்து ஐ லேர்ன் ஒரு ஸ்கிரிப்ட் மேலே எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் ஒருத்தர் வைக்கலான்ற ஒரு ஃபீலிங், ஏன்னா அவர் வேறு யாரையுமே வந்து நம்ப மாட்டார். ஹீ வில் ரைட் இட் ஹிம்செல், சென்ட் இட் டவுன். எங்கள் வேலை டைப் அடிக்கிறது மட்டும்தான், இன்புட்ஸ்னால் இட் வாஸ் வெரி லிமிட்டட் எங்கள் சைட்லேருந்து. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இதே மாதிரி ஆமத் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஹவு யூ கேன் கெட் திங்ஸ் டன் யூஸிங் யுவர் டீம், அவர் வந்து வேறு மாதிரி பார்த்தார். அவர் எழுதிட்டு
அஞ்சு பேரையும் உட்கார வச்சு, லேடிஸ் எல்லாரையும் உட்கார வச்சு படித்து காமிச்சு, இது ஓகேவா, இது ஓகேவா, இது ஆட் பண்ணிக்கலாமா, இது வேணாமா அப்படின்லாம் கேட்பார். ஸோ அதுவும் ஒரு ஃபேசட் தான், அது எடுத்துக்கிட்டேன். மார்க்கஸ் கிட்டேருந்து ஹவு டு கெட் ஒர்க் டன் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் இன்வால்வ் இன் த ப்ராஜெக்ட். சொல்லி புரிய வச்சு வாங்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, எல்லாருக்கிட்டேயும் அந்த நம்ம இன்புட் போக அவங்களோட இன்புட்டும் வேணும். ஸோ அந்த இன்புட்டை எப்படி வாங்குறதுன்னு கற்றுக்கிட்டேன். காலேஜ் வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள், இட் வாஸ் லைக் ஒர்க்கிங் வித் அ பிரதர். ஸோ அவர்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஈச் ஒன் அமுதன் இஸ் ஜஸ்ட் த மேன் இஸ் ரியலி ஃபனி. எனக்கு அது வந்து ஐம் நாட் ஃபனி இனஃப் டு பி பாட தமிழ் உடம்பு ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தேன். நான் ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டிஸ் ஓகே கொஞ்சம் இருக்குது எனக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் சமாளித்தேன் இந்த ஹோல் ப்ராசஸ். அது பிகாஸ் ஐ ஆம் நாட் லைக் அ ஃபனி மேன். பட் அமுதன் இஸ் லைக் எல்லாத்துலேயுமே ஹி மேக் ஸ்மாலஸ்ட் டயலாக்ஸ் ஹி கேன் ட்விஸ்ட் இட் அண்ட் ட்வீக் இட் டு மேக் இட் ரியலி ஃபனி. ஸோ அதெல்லாம் அது நேரில் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ ஒரு அஞ்சு படம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணியாச்சு. உங்ககிட்ட ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் ஃபிலிம் டேரக்டர் எதிர்பார்க்கலாமா? டெஃபினட்டாக எதிர்பார்க்கணும். கதை உட்காந்து எழுத தொடங்கிட்டேன் ஏற்கனவே. ஓ, ஆரம்பிச்சு ஆமாம், முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ தமிழ் படம் டூவில் வேலை, அடுத்து நம்ம வேலையை தான் பார்க்கணும்ல. ஸோ ஓகே, ஸ்கிரிப்ட் எழுத தொடங்கியாச்சு, பார்ப்போம். அது எப்படி, நீங்கள் ஹீரோவா வில்லனா? ஐயோ, என் ஸ்கிரிப்ட்னு வந்து நான் டேரக்டராக உட்காந்து அந்த சேர் மட்டும் போதும், வேறு யாருக்கும் நடிக்கணும். நம்மளையே வந்து டைரக்ட் பண்ணுறதுன்னா அது ஐ டோன்ட் நோ ஹவு தட் இஸ் பாசிபிள். நான் வேறு யாருக்கிட்டும் போய் அதை கற்றுக்கிட்டு தான் வரணும். இந்த நடிக்கிறதுக்கு ஆசை இல்லைன்னுலாம் கதையெல்லாம் நான் ஊட்ட மாட்டேன், நிறையவே ஆசை இருக்குது. ஆனால் மற்றவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நானே டைரக்ட் பண்ணி நானே நடிக்கிறது வந்து அது ஐ டோன்ட் நோ ஹவு தட்ஸ் பாசிபிள். இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட போய் நான் கற்றுக்கிட்டு வந்தால் தான் உண்டு ஹவு தேர் டூயிங் இட்டுன்னு. ஏன்னா எனக்கு வந்து விஷுவலாக ஐ கேன் நாட் சீ தட் ஹேப்னிங். என்னோடய இதை நான் இங்கே உட்காந்து பார்ப்பேனா, இல்லை அங்கே நடிச்சிட்டு இருக்கும்போது யார் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறா, என்னோடய விஷன் நானே சொத, ஐ டோன்ட் நோ ஹவ் தட் ஒர்க்ஸ். ஸோ மேபி யாரையாச்சும் பண்ணுறவங்கக்கிட்ட போய் ஒர்க் பண்ண தான் தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேபி உங்கள் படத்தில் வந்து நீங்களே நடிக்கலாம், பார்ப்போம். இப்படி சார் பார்க்க ரொம்ப டெரராக இருக்கீங்க, பேசிக்காகவே எப்படி தானே, இல்லை ஜாலி கேரக்டர் தானே நீங்கள்? பார்க்க டெரராக இருக்கேன், ஆனால் பேசிக்காக ஜாலி கேரக்டர்லாம் கிடையாது. டெரர் தான் இப்போ, டெரர்னு சொல்ல முடியாது. ஓகே, எங்கே எல்லாத்துலேயும் நம்ம வந்து எப்படி சுச்சுவேஷனை இப்போ புரிஞ்சு நடந்துக்கோங்கள, அடாப்டபிலிட்டி, அடாப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கோம். எங்கே கோவப்படணுமோ அங்கே கோவப்பட்டால் போகும். சரி, ஓகே, ஒரு சின்ன ரவுண்ட் மாதிரி, ராபிட் ஃபயர் மாதிரி இருக்குவா? ஓகே, நான் கேட்குறேன். ஒரு சிலர் வந்து லைக் காசிப்ஸ் தான், ஃபேக் காசிப்ஸ் தான், ஓகேவா? நீங்கள் வந்து அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? இல்லை இல்லை, இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னா சொல்லக்கூடாது, ஃபேக் காசிப்ஸ், அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? சரி, அசோசியேட் டைரக்டர் ஜெரால்டுக்கும் தமிழ் படம் டூ ஹீரோயின் ஐஸ்வர்யா மேனனுக்கும் காதலா, நீங்கள் பார்த்தீங்களா? இது வந்து காசிப்ஸ் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும், அந்த மாதிரி. அதான் அதான், நீங்கள் பார்த்தீங்களா? எதை எழுதுனாலும் அவங்ககிட்ட போய் கேட்பீங்க. எக்ஸாக்ட்லி. சரி, ஓகே, ஃபைன். நீங்கள் படம் பண்ணும்போது, நீங்கள் படம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஹீரோ ஆர் ஹீரோயின் வச்சு படம் பண்ணவே மாட்டீங்க? கதைக்கு யார் தேவையோ அவங்கக்கிட்ட போய் கதையை சொல்லி வாங்கிட வேண்டியதுதான். ஓகே, அப்போ வந்து இப்படி கேட்கலாம், இப்போ இண்டஸ்ட்ரியில், ஆமாம், இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்கள எந்த ஹீரோ ஹீரோயின் இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா நடிக்கலாமே, நடிக்கவே தெரியல அவ்வளோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி யாராவது? எல்லாருமே ஒரு லேர்னிங் கர்வில் தான் இருக்கணும். அது ஒரு படத்தில் கம்மியாக பண்ணியிருக்கலாம், அதனால ஒதுக்கி வச்சுருக்கீங்களா? ரொம்ப சேஃபாக ஆன்சர் பண்ணீங்க சார். நீங்கள் நான் நியாயமாக பதில் சொல்கிறேன், சேஃபாலாம் இல்லை. அடுத்த காசு, ஜெரால் தமிழ் படம் த்ரீயோட ஹீரோ. குட் ஜோக், குட் ஜோக். ஓகே, ஓகே, நான் இப்போ சொல்கிற ஃபாலோயிங் டேரக்டர்ஸை நீங்கள் ரேங்க் பண்ணணும். ஓகே, செல்வராகவன், காலிஷ், அமுதன், அகமத். என்ன அபிலிட்டியில், டைரக்ஷனா? டைரக்ஷன். செல்வா, சாரி, அமுத், அமுதன், காலிஷ். ஓகே, ஓகே. ஸோ அடுத்து வந்து ஒரு ரேங்கிங் குவெஸ்டன் தான், ஓகேவா? தமிழ் படம்ல நடிச்சவங்களோட நேம்ஸ் நான் சொல்றேன், ஸோ அந்த ஆக்டிங் வைஸ் நீங்க ரேங்க் பண்ணணும். நான் சொல்றேன், சிவா, சதீஷ், ஐஸ்வர்யா மேனன், ஜெரால். ஓவரா இருக்கு, அதுல என் பேர் சேர்த்தது இருந்தாலும் ஓகே, அதை இக்னோர் பண்ணிட்டு அதை கடைசியில் போடுங்க. அவ்வளோ தன்னடக்கமா?
அஜய் சதீஷ் சிவா ஐஸ்வர்யா கடைசி தான் அதான் சொல்லிட்டேன் முதல்ல கடைசி சார் உங்கள் கேரக்டர் தான் வந்து படத்தை ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் கொண்டு வருது ட்விஸ்ட் கொண்டு வருதா கதை சொன்னேன் அவ்வளோதான் ட்விஸ்ட்லாம் அதுவாக நடந்துக்கு சதீஷ் இந்த படத்தில் வந்து சிவா விட நிறைய கெட்ட போட்டிருப்பார் இல்லையா ஆமாம் ஸோ அதை பற்றி நினைக்கிறேங்க ஹீரோவை விட வில்லனுக்கு வந்து நிறைய கெட்ட தேவைப்பட்டுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் போட்டாங்க ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் எங்களுக்கு பண்ணுறதுக்கு காமிக்கலாக இருந்துச்சு ஆனால் ரீசன் கிடையாது அதுக்கு படத்துலேயும் ரீசன் இருக்காது எங்களுக்கும் சொல்கிறதுக்கு ரீசன் கிடையாது ஏன் சதீஷ் பண்ணு கேட்டால் போட்டார் டோன்ட் நோ என்ன நினச்சியும் யோசிச்சுக்கோங்க ஆனால் போட்டோம் பண்ணும்போது ஜாலியாக இருந்துச்சு பார்க்கும்போது நல்லா காமெடியாக இருந்துச்சு ஒர்க் ஆச்சு அது ஒரு அவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கெட்டப் போட்டுட்டு அவர் போய் கூப்பிடுவோம்ல அவர் வெளில வரும்போது அவரே ஒரு வீடியோ பிடிச்சிக்குவார் அவரை அவரோட அசிஸ்டண்ட்டை வெளில நிற்க வச்சு ரெக்கார்ட் பண்ண வச்சு அவர் வெளியில் நடந்தது அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லிட்டு அப்புறம் தான் உள்ள வருவார் ஸோ இதெல்லாம் அவர் பண்ணுவார் ஸோ வெளியிலையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உள்ளேயும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துகிட்ருக்கும் நான் ஆக்சுவலி படத்தோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே இருக்கேன் டிஸ்கஷன்லேருந்தே இருக்கேன் ஸோ அஞ்சு பேர் ஃபஸ்ட்டு உக்காந்தோம் அமுதன் சார் சந்துரு சார் இப்போ நவீன சார் சரஸ்வதி சார் ஒரு டைரக்டர் அவர் அவர் தான் படத்தோட டயலாக் அப்புறம் பரணி யுகந்தாரான்னு ஒரு தங்க ப்ளஸ் நான் ஸோ வீவர் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் சார் கதை ஃபார்முலேட் பண்ணதுலேருந்தே நான் இருக்கேன் ஸோ எனக்கு யாரும் கதை சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு முதல்லேருந்தே கதை தெரியும் ஸோ படம் வந்து ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது எந்த ஒரு சீன் பிளேயர் எந்த ஒரு சீன் வந்து ஸ்பூஃப் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அல்டிமேட்டாக இருக்குது இந்த சீன் படத்தை அப்படின்னு ஆக்சுவலி ஸ்பூ சீனை சொல்ல மாட்டேன் எனக்கு ஆக்சுவலி பிடிச்ச சீன்னா பீரியட் போர்ஷனில் வந்து அவர் அறிவிப்பார்ல போட்டியை அடிச்சுட்டு அந்த பழப்பழமும் என் மகள் கழிசியும் அவங்களுக்கு பரிசுனார் அப்போ சிவா சார் ரியாக்ஷன் கொடுத்துருப்பார் அது வண்டையாட்டிக்கிட்டு அதுதான் எனக்கு ஹைலைட் சீனு அவரோட அந்த ரியாக்ஷன் அது ஆக்சுவலி யாருமே எதிர்பார்க்கல ஆன் ஸ்பாட் அவர் டக்குன்னு அந்த ரியாக்ஷன் கொடுத்த போது நான் ஆப்போசிட் சைடில் நின்றுட்டுருந்தேன் எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா ஆப்போசிட் ரெண்டில் நான் வந்து ஃபுல் கெட்டப்பில் நான் நின்றுட்டுருக்கேன் அவரை நான் அவர் க்ளோஸ் வச்சுருக்காங்க ஆக்சுவலி இருந்தாலும் நான் நிற்க வச்சுருக்காங்க இந்த சைடில் ஸோ அவரை பார்த்து அந்த அவர் ரியாக்ஷன் கொடுத்தா எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுச்சு ஸோ எனக்கு நான் என்ஜாய் பண்ணது மோஸ்ட்டாக தான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட டைலாக்ல கூட வந்து சிவா இந்த பீரியட்லேருந்து அப்புறமா வந்ததுக்கு போகும்போது நீங்கள் போன பின்னாடி வரேன் அப்படிங்கிறதுலாம் ஸ்கிரிப்டடாக இல்லை ஆன் ஸ்பாட் அப்படி அதெல்லாம் டப்பில் நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இப்போது எல்லாரும் என்ஜாய் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த ஃபாரினில் செமட்ரியில் இறங்கி இங்கே தோண்டுங்க பாடி இருக்கும் ஆனால் அதோட எண்டிங் இருக்குல்ல திரும்பிட்டு ஓகே டோன்ட் வேஸ்ட் டைம் அது டப்பில் ஆட் பண்ணுது எடுத்த போது அது கிடையாது அவர் முதுகில் தான் அது போஸ்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஸோ அதெல்லாம் டப்பில் ஆட் பண்ணு அந்த மாதிரி நிறைய விஷயம் டப்பில் ஆட் பண்ணது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆமாம் அந்த சீன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது தியேட்டரில் ஓகே ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன சார் பண்ணுற ஐடியா இருக்குது டேரக்ஷனாக ஆக்டிங்காக ஆக்டிங் வந்தால் ஆக்டிங் யாராச்சும் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி படம் இருக்குது பண்ணுறியான்னாங்கன்னா இல்லை யாராச்சும் ஃபோட்டோ இந்த வாட்ஸ்அப் எடுத்தாலே ஒரு நாலஞ்சு டேரக்ஷன் குரூப்ஸ் இருக்கும் அதில் எப்போதுமே வந்து காஸ்டிங் கால்ஸ் வந்துட்டே இருக்கு மேபி அதுக்கும் போகலாம் நான் எழுதி யாரும் வந்து ப்ரொடக்ஷனில் பிச் பண்ண முடியல ப்ரொடக்ஷன் சைடில் இல்லை ஹீரோஸ் யாரையும் மீட் பண்ண முடியல ரொம்ப நாள் வெட்டியாக இருக்கேன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோ அமைச்சு நான் நடிக்கிறேன்னு கூட சொன்னாலும் சொல்லுவேன் சொல்ல முடியாது எல்லாமே டைம் பொறுத்து தான் இப்போதைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நாள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் அந்த ஃபீலிங் தான் இருக்கு நீங்க என்ன இப்போ விட்டா நான் ஓடிடுவேன் அப்படி இல்லை ஒன்றரை வருஷமாக ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 days கொஞ்சம் எதை பற்றியுமே எதை பற்றியுமே யோசிக்காமல் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு பிரேக் அந்த மூடில் தான் இருக்கேன் ஒரு என்னை விடுங்கப்போ ஒரு 10 நாளைக்கு நான் எங்கேயாச்சும் போய் ஜாலியாக உட்காந்துட்டு அதோட வர விஷயங்களை செஞ்சுட்டு நாங்கள் உங்களை விட்டுருவோம் சார் ரொம்ப நன்றி நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் பெரிய பிரேக் எடுங்க திருப்பி வரும்போது ஒரு பெரிய கம்பேக் கூட வாங்க தேங்க்யூ சார் ஆல் தி வெரி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ